Queen John C. ஆமாம் இப்போ நம்ம மசாலா இப்போ நம்ம வந்து கறி ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிங்டம் ஆஃப் குயின் ஜான்சி. இன்றைக்கி குயின் ஜான்சியோட கிங்டம் எங்கே இருக்குன்னா, அவுட்டோரில் இருக்குது, மொட்டை மாடியில் எங்களுடைய டெரஸ் கார்டன் கிட்டே நாங்கள் வந்து வச்சு சமைக்க போகிறோம். திடீர்னு சமைக்க ஆரம்பிக்கும் போது மழை பெஞ்சிருச்சு, அதனால் வந்து மேலே வந்து ஷீட் கட்டிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மந்தி பிரியாணி சமைக்க போகிறோம். வாங்க, அவுட்டோர் குக்கிங்கை எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு கேம்பிங் செட்டப்பே இங்கே இருக்குது, குட்டி அடுப்பு இங்கே இருக்குது. இதை வந்து ஏங்க இதை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த அடுப்பை நான் எங்கே வைக்க போகிறேன்னா, இந்த பேரல் மேலே தான் வைக்க போகிறேன். ஸோ பேரலை கொஞ்சம் இழுத்துக்கலாம். போதும் இது மேலே ஏதாவது ஃப்ளாட்டாக போடணும், போட்டால் தான் அடுப்பு நிற்கும். அது எடு இது மேலே வெய்யு. இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சு கிழிச்சது கேஸ் ஆஃப் பண்ணுவோம். அடுப்பு பற்ற வச்சு அடுப்பு மேலே இட்லி பானை எடுத்து நான் வச்சுக்கிறேன். இட்லி பானையில் ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன். மேலே அந்த இட்லி சட்டியை வச்சுக்கலாம். இப்போது சிக்கன் பீசஸ் மந்தி மசாலா போட்டு பரட்டின சிக்கன் பீசஸை எடுத்து நான் இது மேலே வைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இது வந்து உருகி இதோட தண்ணி வந்து கீழே உழுணும், அதுதான் நமக்கு வேணும், அந்த தண்ணி தான் வேணும். இந்த சிக்கன் பீசஸை நான் எப்படி மாரினேட் பண்ணேன் அப்படிங்கிறத காட்டுறேன். ஏன்னா நான் வந்து மந்தி மசாலா ரெடி பண்ணி மாரினேட் பண்ணேன். இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour, அரை மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் வந்து சிம்லேயே வச்சு வேக வைக்கணும். ஸோ ஒரு மினிமம் வந்து ஒரு 1/2 hour, மேக்ஸிமம் வந்து 1 hour வரைக்கும் ஆவியில் தான் வேகணும். வேக வேக தண்ணி அப்படியே உருகி உருகி கீழே வந்து ஒரு கப் தண்ணி வச்சுருக்கேன், அதில் வந்து உழுந்துடும். ஸோ இட்லி பானையை நம்ம மூடி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக ஆவியில் தான் நம்ம வேக வைக்கணும், அந்த ஆவி வந்து இட்லி பானையில் நம்மளுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். அதனால் நான் வந்து இட்லி பானையை யூஸ் பண்ணியிருக்கேன். தண்ணி தான். ஆமாம் நான் த டே பிஃபோரே மந்தி மசாலா ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே வச்சுருக்கிறது 5 kg ரைஸ்க்கானது. நீங்கள் வந்து ரெடி பண்ணி இப்படி வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம், அல்லது இதில் 1 kg அரிசினா 1/5 மட்டும் போட்டுக்கோங்க. சீரகம் 1/5 spoon, மிளகு 5 spoon, மல்லி 10 spoon, ஏலக்காய் சுமாராக 30 ஏலக்காய், பட்டை 1 inch pieces 20, கிராம்பு 30 கிராம்பு. இது கூட வந்து பேலீஃப், உங்ககிட்ட காஞ்ச பேலீஃப் இருந்ததுன்னா நீங்கள் வந்து 10 bay leaf ஆட் பண்ணலாம். எங்கிட்ட வந்து பச்சையாக தான் செடியில் இருக்குது, ஸோ நான் ரோஸ் பண்ணல, அப்போதைக்கு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பேலீஃப் ஆட் பண்ணல. முக்கியமான விஷயம் என்னென்னா, காஞ்ச எலுமிச்சம்பழம். இது வந்து காஞ்ச எலுமிச்சம்பழம் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது. இந்த மாதிரி கிடைச்சா நீங்கள் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா உப்பு தண்ணியில் ஒரு கொதி வந்ததும் எடுத்து வெயிலில் நல்லா 1 வாரம் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மந்திக்கு, ஏன்னா இதுதான் வந்து அந்த ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த அளவுக்கு 10 எலுமிச்சம்பழம் காஞ்சதை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஜாதிக்காய் வந்து 2 ஜாதிக்காய், இதை வந்து லைட்டாக உடச்சி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ண போகிறோம். கூட வந்து 1 pinch ஜாதி பத்திரி, இது வந்து ஆப்ஷனல் தான், என்ன ரெண்டுலேயுமே ஆல்மோஸ்ட் சேம் ஃப்ளேவர் தான், ஏதாவது ஒன்று ஆட் பண்ணால் கூட போதும். இப்போ வந்து நம்ம இதை எல்லாத்தையுமே ஒரு கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 2 spoon மஞ்சள் தூள், 2 spoon உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 pinch குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஹீட்டுக்கே நல்லா கலக்கி விட்டுட்டு இது ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 1 full chicken இருக்குது. ஃபுல் சிக்கனை 4 pieces அந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கணும். பெரிய பெரிய பீஸ் தான் தேவை.
நான் வந்து ஸ்கின்னோட தான் எடுத்திருக்கேன். ஏன் ஸ்கின்னோட எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஸ்கின்னோட எடுக்கும்போது நமக்கு வந்து அந்த சிக்கன் ஸ்டாக் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அது அப்படியே உருகி உருகி அந்த தண்ணியில் விடுற அந்த ஸ்டாக் வந்து அதிகமாக கிடைக்கும். அதனால தான் நான் வந்து ஸ்கின்னோட எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஸ்லிட்ஸ் போட்டு வச்சுக்கணும். இப்போ வந்து இதை ஊற வைக்கிறதுக்கு அந்த ஈரமே போதும். நம்ம வந்து அரைச்சி வச்ச மந்தி மசாலா அங்கே இருக்குது, இதை எடுத்து சும்மா மேலே பூசினா போதும். பரட்டி வைக்கிறதுக்கு வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. ஜஸ்ட்டு இப்படி நீங்கள் போட்டு அப்படியே நல்லா அந்த கேப்ல எல்லாம் வந்து தேய்ச்சி விட்டு எல்லா பக்கமும் வர்ற மாதிரி பரட்டினா போதும். இப்படி கோட் பண்ணுறதுக்கு முன்னால் தேவையான அளவுக்கு உப்பு வந்து அந்த மசாலா பொடியில் ஆட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் உப்பு ஆட் பண்ணியிருப்போம், அது பத்தாது. டோட்டலாக எல்லா பக்கமும் கோட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து மேலே வந்து நல்லா பூசி எடுத்து ஒரு 8 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிடுங்க. நல்லா வந்து ஊறணும், அதுதான் முக்கியம். குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரமாவது ஊற வச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த கறியெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் தயாரா. இது வந்து சார்கோல் இக்னைட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் மாடி தோட்டத்தில் இன்னைக்கு சமைக்கிறதுக்கு தேவையான பச்சை மிளகாயை நான் பறிச்சுக்கிறேன். இது வந்து பிரியாணி இலை அல்லது பே லீஃப்னு சொல்லுவாங்க. இந்த லீஃப் எனக்கு ஒரு 2 அல்லது 3 வேணும், அதுவும் பறிச்சுக்கிறேன். இப்போ அந்த அரிசி இருக்குது, எடுத்துட்டு வா. ஆ, அங்கே ஒரு கப்பில் ஒரு 4 கப்பு அதுலேயே இருக்கு பாரு, கோப்பை மாதிரி. ஆ, 200 ml ஏதாவது அந்த 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 பாட்டு எடுத்துக்கோ, சில்வர் பாட்டு. 4 கப்பு எடுத்து கழுவி தண்ணி ஊத்தி வை. அதுதான் அந்த அந்த பாட்டு தான். ஆ, கழுவி தண்ணி ஊத்தி வைக்கணுமா? ஆமாம். ரெண்டு வெங்காயம் இருக்கு, அந்த 2 வெங்காயத்தையும் உரிச்சு கொஞ்சம் அப்படியே அறுத்துருங்க. நம்மலாம் வந்து வெங்காயம் உரிக்கிறதுல கவனமாக இருந்தா, டாடி வந்து வெங்காயத்தோலை கொண்டு போய் கோழிக்கு போடுறதுல கவனமாக இருக்குது. சரி, ஒரு 4 பூண்டு உரிச்சு கொடுத்து போட்டு போங்க. பூண்டு தோல் நீங்கள் கோழி. இப்போது மாடி தோட்டத்து தக்காளியை அறுவடை பண்ணிக்கலாம். இது வந்து செர்ரி டொமேட்டோ, குட்டி குட்டியாக தான் இருக்கும். அசர் பாங் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து டின்னருக்காக தான் குக் பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ தக்காளி கிடச்சிருக்கு பாருங்கள், அழகாக குட்டியாக. லாமிக்கண்ணே இங்கே வா, இதை வந்து இறக்கி வச்சுட்டு அடுப்பு கறி வை. கொஞ்ச நேரம் அடுப்பு கறி வந்து தீ ரெடியானா மறுபடியும் தூக்கி இதையே வச்சிடலாம். இதாவது துணி இருக்குது பாரு, கீழே பிடிச்சி இறக்கு. பத்திரம் கையில் பட்டுற போது. ஆமாம், எடுத்து கீழே வை, அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டாம். பார்த்து கேர்ஃபுல் இல்லையா, துணி வேணுமா? சார்கோல் எடுத்து வை, எடுத்து வச்சு அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வை. கறி கணிஞ்சிருக்கோம், எடுத்து கொட்டு, கொட்டி மீதி கனி வச்சுக்கலாம்.
அடுப்பு கம்மி வை, அது அப்படியே வையே கொஞ்ச நேரம், அப்படியே கணிஞ்சிரும். ஒரு கறியிலேருந்து இன்னொரு கறிக்கு பிடிச்சிக்கும் அப்படியே. அதை எடுத்து அப்படியே விசிறி விடு. நான் வந்து இந்த அடுப்பை ஆஃப் பண்ணி இதை வந்து கீழே இறக்கி வைக்கிறேன். இப்போ இந்த சிக்கனை எடுத்து இது மேலே அடுக்கிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, ஸோ லெமன் ஊற்றுவாங்க இல்லைன்னா தக்காளி வந்து டொமேட்டோ சாஸ் ஊற்றுவாங்க. நான் வந்து தக்காளியை வந்து எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், கார்டன் தக்காளியை உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து லைட்டாக இது மேலே நான் அதை வந்து கோட் பண்ணிக்க போகிறேன். வாசம் செம்ம வாசம், மசாலோட வாசம் அப்படியே இது வரைக்கும் அடிக்குது வேகிறது. செம்ம அடிக்குதா, வெந்துருச்சு நல்லா. இது வந்து ரோஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் இது சூப்பராக. பசிக்குதா, இன்னும் சோரே ஆகலை. இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண, ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் பண்ண. இல்லை இது தக்காளி வந்து முதல்ல இது பண்ணி திருப்பி போட்டலாம் ஒரு தடவை. இரு ஆமாம், இரு அப்படி போடக்கூடாது, நல்லா இப்படி குத்தி இப்படி திருப்பணும். திருப்பு இடத்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வையி. இதில் வந்து நம்ம ஒரு 100 எண்ணெய் ஊற்றணும். 100 எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் வந்து திராட்சை இருந்தால் திராட்சை போட்டுக்கலாம், இல்லைன்னா பாதாம் ஏதோ ஒன்று போட்டு ஃபஸ்ட்டு வறுத்து அதை எடுத்துக்கலாம். கடைசியாக அதை தூவணும், ஏன்னா ஒரே பாத்திரத்தில் எண்ணெயை 100 எண்ணுறது இல்லை, 1-2 100 மில்லி. ஆம், எல்லாத்துக்கும் தெரியும், உனக்கு மட்டும்தான் தெரியாது. புதுசாக சமையல் செய்ய தெரியாதவங்க வந்து விலாக் பார்த்துலாம் சமைக்க மாட்டாங்க, அவங்களுக்கு டியூட்டோரியல் இருக்கும் நிறையா. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஆமாம் உங்களோட சேர்ந்தா எனக்கும் மறக்குது. தண்ணி கொஞ்சம் இன்னும் இருக்கு, சரியா? ஒரு 100 எண்ணெய் ஊற்றியாச்சு, 100-150 ஊற்றலாம், ஏன்னா நம்ம வந்து 1 கிலோ போடுறோம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தியே ஊற்றிக்கலாம். இதில் வந்து முந்திரி பாதாம் போட்டு லைட்டாக வறுத்துட்டு எடுத்துக்கலாம். இப்போது மந்தி வந்து தாளிச்சுக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 அல்லது 3 எவ்வளோ வேணால் போடலாம். நம்ம ஒரு 1-2 சேர்த்து போடுறனால தப்பு இல்லை. இதே அந்த இஞ்சி பூண்டு எடு, சீக்கிரம் கறி இதாயிரும். சாரி, வெங்காயம் பூண்டு, 1 ஏலக்காய், 4 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, அடுப்பு சிம்மில் வை, 2 பிரியாணி இலை போட்டுட்டு பச்சை மிளகாய், 2 மிளகாயை கட் பண்ணி செடியில் பிச்சதுனால நான் அப்படியே கையிலேயே வந்து கட் பண்ணி போடுறேன். போட்டுட்டு மிளகு 1/2 ஸ்பூன், இதில் வந்து நம்ம நறுக்கி வச்ச இஞ்சி வெங்காயம் பூண்டு, நம்ம வந்து ஜிஞ்சர் ஆட் பண்ண போகிறதில்ல, இது மட்டும்தான். அது சிம்பிள் விஷயா, இப்போ நம்ம கழுவி வச்ச அரிசி எடுத்து இதில் போட்டுக்கலாம்.
ஓரமாக போய் இந்த தண்ணியை வடிச்சிட்டு வா. இந்த போடு அடுப்பு ஹையில் வை. அடுப்பு ஆஃப் பண்ணியா? இல்லையா? அதானே அடுப்பு ஆஃப் பற்ற வை. இந்த அடுப்பு ஆஃப் பண்ண சொல்ல, ஹையில் வெயின, சிம்மில் வெயின், கேமரா ஆஃப் பண்ண சொன்னேன். சரியான ஆள். என்னடா போட்டாக்கா அது வாட்டுக்கு உட்காந்துக்கிட்டே இருக்கு சத்தம் இல்லாமல் பார்த்தேன். இந்த குண்டாவில் தண்ணி நிறைய பிடிச்சிட்டு வா, அளந்து ஊற்றணும் தண்ணியை. இப்போ வந்து நம்ம ஒன்றுக்கு ரெண்டு அளவு அளந்துக்கணும். அந்த கப்பில் எத்தனை கப்புப்பா வந்துச்சு உனக்கு? 4 கப்பு. அப்போ வந்து 8 கப்பு தண்ணி வைக்கணும். இது வந்து சிக்கன் பரட்டி வச்ச மசாலா, பரட்டினது அப்படியே இருக்குது, நான் இதை அப்படியே ஊற்றிக்கிறேன். இது இது இல்லாமல் சிக்கன் வெந்த மசாலாவும் இருக்குது, அதையும் நம்ம வந்து ஊற்றணும். அதுதான் வந்து இதில் டேஸ்ட்டு. இந்த இட்லி பானைக்குள்ளே இருக்கு பாரு, அந்த தண்ணி வந்து அளந்துட்டு அது கூட இதையும் அளந்து ஊற்றணும். அந்த இட்லி பானை எடு. இல்லை அந்த இட்லி பானை எடு ஃபஸ்ட்டு. தாங்காதே போடு மம்மி. தாங்க தாங்க. எடு 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 இட்லி பானை எடு. இதான் இங்கே இருக்கு பாரு. ஆ கூடாது, இன்னும் ஆறி இருக்கும். லைட்டாக தானே சுடுது, பரவாயில்ல எடு. துணி கொடுங்க, ஒரு ஒரே ஒரு துணி கொடுங்க. கேமரா ஆன்லயே இருக்கு. ஆமா வீடியோ போயிட்டு இருக்குது. ஆஃப் ஆயிடுமா? இல்ல இல்ல. துணி எங்க நீ வச்ச? நான் எங்க எடுத்தேன். அதுல இருக்க தண்ணிய வந்து மெஷர் பண்ணி ஊத்து. ஃபர்ஸ்ட் எத்தனை கப் வருதுன்னு ஊத்து. ஊத்திரு. மொத்தம் வந்து நம்ம 8 கப் ஊத்துணும். 4 கப் தான் நம்ம அரிசி. ஆமா 8 கப் ஊத்துணும். 1 2 3 4 கப்பு. இது 4 கப் சாதா தண்ணி. இரு இப்போ வந்து இரு, இதா இது அலாசி தண்ணி. தண்ணி மெத்து இதில் ஊற்று. 1 கப் தண்ணி மெத்து. இதில் கொஞ்சம் ஊற்று. ஓகே அது ஊற்றிரு. 5, 6, 7, 8 தண்ணி ஊற்று. 1-2 தான் ஊற்றணும். ஏன்னா இது வந்து இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னா, ட்ரை லெமன் ஒன்று எடுத்து போட்டுக்கலாம். ஆமாம் ட்ரை லெமன். இது வந்து முழுசாக இருந்ததுன்னா ஒரு 2 லெமன் சேர்க்கலாம். 1/2 கிலோ அரிசிக்கு 1 லெமன். இது வந்து ஹாஃப் லெமன் தான் இருக்குது. ஸோ நான் 4 பீஸ் சேர்க்குறேன். இது வந்து ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட சப்போஸ் ட்ரை லெமன் இல்லை அப்படின்னா எலுமிச்சம்பழத்தோட தோலை வந்து நீங்கள் வந்து சீவி போட்டுக்கலாம். ஆனால் அது வந்து எக்ஸாக்டாக இந்த டேஸ்ட் வராது, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். இப்போது இதை வந்து கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். ஹைலியே இருக்கட்டும், தண்ணி கொதிச்சுன்னு சிம் பண்ணிடலாம். இப்போது சிக்கன் வந்து 2 பக்கமும் கிறிஸ்பி ஆயிடுச்சு. சப்போஸ் கறி போடல அப்படின்னா நம்ம தாவால் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து அதுலேயும் வந்து போட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கறி போட்டதுனால நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்கும். இப்போ இந்த சிக்கன் பீசஸை வந்து நம்ம ரைஸ் வெந்தன்னா மேலே வைக்கணும். அதனால் எடுத்து நான் வந்து இந்த ஒரு பாத்திரத்தில் மாற்றுறோம். நாங்கள் காஃபி தா உங்களுக்கு என்ன? டாடிக்கு அங்கே வச்சிட்டேன். ஓகே ஆஃப் பண்ணிடு. நீங்களும் காஃபியா? என்ன அச்சியாசா முடியல. சரி வெந்துருச்சு வந்துருச்சு. அடுப்பு கம்மியா, நான் கீழே போயிட்டு வரக்குள்ள. கையில் இப்போ தம் விட்டுறலாம். ரைஸ் வந்து வெந்துருச்சு. தம் போடுறதுக்கு முன்னால் இதுக்கு மேலே சிக்கன் பீசஸ் எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே அடுப்பையும் சிம்மில் வச்சிடலாம். ஆ சிம்மில் வை. தா அந்த அலுமினியம் ஃபைல் ஷீட் ஆஃப் பண்ணு. ஆ எடுத்து வச்சு விட்டு. சரி வெயிரு. சரி சரி சாப்பிட்டுட்டு இருக்காத, அப்புறமா சாப்பிட்லாம். வெய்ய நல்லா இருக்குதா? அதிசயம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிற வாய் திறந்து சொல்லிட்டேன். இப்போ நம்ம இதை ஸ்மோக் பண்ணணும். ஸ்மோக் பண்ணுறதுக்கு முன்னால் வந்துட்டு இந்த முந்திரி திராட்சை எடுத்து மேலே நம்ம தூவிக்கலாம். ஒரு ஒரு ஸ்மோக் கட்டி வேணும் எனக்கு. இப்போ நான் வந்து அலுமினியம் ஃபாயிலை வந்து சும்மா கப்பு மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறேன் ஸ்மோக்குக்காக.
ஸ்மோக் ஃப்ளேவர் வந்து ரைஸ்லேயும் நல்லா வந்து இதாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து இதை வந்து சென்டரில் இப்படி வச்சுக்கலாம். ம், வெயிப்பா, ஒரு ஒரு சார்கோல் எடுத்து வை. இதுக்குள்ளே போடு, நீ வெளியே போட்டுறாத அப்படியே. ஆமாம், கரெக்டாக போடு. ரைட், குட், போதும். ஒரு சார்கோல், ரெண்டு சார்கோல் போதும்டா, போதும். எதா இருந்தாலும் தட் ஸ்மோக்கு தான். இரு, நான் அலுமினியம் ஃபாயில் ரெடியாக வச்சுருக்கேன். அப்போமேட்டுக்கு நீ வந்து எண்ணெய் ஊற்றுக்கலாம். எண்ணெய் ஊற்றினோன்னு அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணுற மாதிரி. ஆ, ஓகே. இது கரெக்டாக இல்லை, ரெண்டு ஷீட் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஷீட் வந்து கிழிச்சிக்கலாம். ஆ, இப்போ எண்ணெய் ஊற்று. ம், ரெடி, ஸ்டார்ட். ஒரு ட்ராப் இருந்தால் போதும் எண்ணெய். ஆ, சூப்பர். வெயிட் வெயிட், அங்கே மூடி எடு, அங்கே இருக்கு பார். அப்படியே மூடி. இப்போ நம்ம தம் போட்டாச்சு. இப்போ இது வெந்ததுன்னா நம்ம வந்து மந்தி பிரியாணி ரெடி. அதுவும் ஸ்மோக் பண்ணக்கெல்லாம் வேற லெவல் இருக்கு. போகுது, சரி பார்ப்போம். ஓகே, இந்தா இதை வந்து கவரில் போட்டுட்டு காஃபி எடுத்து நம்ம குடிக்கலாம். மாறி போயிடும் பட்டாசு சத்தம் தீபாவளியாக வரலாம். அதுதான் ஒன்று, காஃபி தான் முக்கியம். ஆத்து இப்போ வந்து கிளீனிங் டைம், எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அவர் கொஞ்சம் டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே போயிட்டார். ஸோ நாங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கணும். ஏன்னா நல்லா வந்து குபு குபுன்னு ஆவி வருது பாருங்கள், ஆவி வருது. நான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாமே நான் கீழே வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். அது ரைஸ் திறக்கிறக்குள்ளே இந்த வேலையை முடிச்சுட்டா நமக்கு டோட்டலாக ஒர்க்கு முடிஞ்சிடும். அவுட்டோர் விலாகை நீங்கள் என்ஜாய் பண்ணிங்களான்னு சொல்லுங்கள். நிறைய அவுட்டோர் இந்த மாதிரி விலாக் பண்ணணும் தான் எனக்கு ஆசை. பட் இது கொஞ்சம் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். இந்த இப்போ லைட்ரு எடுத்துக்கோ, தேவையில்லை. இந்த கட்டரை எடுத்துக்கோ, ஒரு கலரு கலருக்கு ஒரு கரண்டி மட்டும் விடுவோம். எண்ணெய் பாட்டில் எடுத்துக்கோ, அது குப்பை. ஆமாம், இந்த அலுமினியம் ஃபாயில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துருக்கீல, அதாவது அந்தந்த இடத்துல வச்சுட்டு வரணும் நீட்டாக. ஓகே, கண்ணாடி பாட்டிலாம் அந்தந்த ஏதோ ஒரு இடத்துல வச்சிரு, ஏன்னா உடஞ்சிரும். மற்றதெல்லாம் கழுவூர் பக்கம் போட்டுரு, கழுவிக்கலாம். நிறைய எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்குது, கொண்டு போகும்போது கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அடுப்பு சரி சரி பார்த்துக்கலாம். கொண்டாந்து முன்னால் வச்சுருக்கேன் பாரு, எடுத்துக்கோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு, நாங்கள் மாடியிலே வச்சு சாப்பிட்லான்ட்ருந்தோம். இது வந்து சகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய தட்டில் வச்சு எல்லோரும் அதுலேருந்து எடுத்து சாப்பிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரே பட்டாசு சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எல்லாம் இப்போ தான் காஃபி குடிச்சிட்டு, யாரும் பசி இல்லை, இப்போ வேணாம் சாப்பாடு அப்படின்னாங்க. அது இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு உங்களுக்கு நான் வாக வந்து என் பண்ணிக்கிறேன். எந்த கறி? அது சூடாக இருக்குது. இந்த இதானே சொல்கிற கேமரா ஆனில் இருக்குது, ஈரி வர. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இடு, வேகமாகிடு, தண்ணி உளுந்துரும் உள்ளே. ஆ, அவ்வளோதான். கொஞ்சம் மாலை மயங்கிருச்சு. ஸோ ஒரு மாதிரி பிளாக்கிஷாக இருக்குது. வந்து பாரு, இது கொஞ்சம் கேமரா கரெக்டாக செட் பண்ணு. சூப்பராக வந்திருக்கு நம்ம மந்தி ரைஸ். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. உப்பு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக தெரியுது, பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. கம்மியாக இருந்தால் பிரச்சனை. நல்ல ரைஸ் நீல் நிலமாக சூப்பராக வந்திருக்கு, சுடுது. சிக்கனோடு சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த வ்ளாக் பிடிச்சா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள். குயின் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. டோட்டல் வ்ளாகில் எத்தனை தடவை மாடு கத்துச்சுன்னு கரெக்டாக எண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மந்தி பிரியாணி பார்சல். இனி ரெண்டு மூடி வேண்டாம், ஒரு மூடி போதும். அவ்வளவு ஸ்டாக், அவ்வளவு திக், பளிச்சிடும் துணிகளுக்கு ஆஸ்க் ஜான்சி ஃபேப்ரிக் வாஷ், பயோ மற்றும் ஆக்டோ இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது.